கேஸ் ஒரு வழியாக நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. உண்மையாக வந்து ரொம்ப போராட்டத்தில் இன்றைக்கி ரூம் வந்தோம், ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ரெயின். அப்படி இப்படி வரத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மிஸ்டி மவுண்டைன் சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அப்புறம் வந்து கூக்கல் லேக்கு, அதுமாதிரி 2-3 இடம் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு லொக்கேஷன் காமிக்குது. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரூமில் வந்து சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல எங்களால் வந்து. எங்கள் வந்து சுத்தமாக அந்த மழையில் நஞ்சதுனால எல்லாத்தையும் காய வச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கே அந்த ரூமே ஒரு வழி ஆகிட்டோம். அந்த ரூம் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் வீடியோ, பட் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். கண்டிப்பாக தாராளமாக வந்து 6 பேர் 7 பேர் தங்கலாம் அந்த ரூமில். காய்ஸ் கரெக்டாக இப்போ கூக்கல் லேக்கில் இருக்கும், உங்கள் பார்த்தா தெரியும் ஒரு செம்மையான வியூ பாயிண்ட் இந்த இடத்துல வந்து கூக்கல் லேக்கு. இங்கே வரவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்டு, ஏன்னா எதிர்க்க அந்த ஹில்ஸில் வந்து அந்த ஃபாகு படிஞ்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காய்ஸ் நம்ம லேக்கை தாண்டியாச்சு, அங்கே வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டு போயிட்டுருக்கோம். இப்போது இங்கே பக்கத்தில் வந்து ஆக்சுவலாக ஃபால்ஸோட சவுண்டு கேட்குது, பட் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. தண்ணி வந்து இங்கே பாருங்கள், இங்கே கூட வாஷ் பண்ணிட்டுலாம் இருக்காங்க, ஆனால் தண்ணியோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது. ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல இங்கேருந்து உண்மையிலே. எங்கிட்ட விசாரிச்சு தான் கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா லொக்கேஷன் பக்கத்தில் தான் இங்கே காட்டுது. எங்கே போகிறாங்க பாருங்கள் அந்த ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு போகிறோம், பட் இன்னொரு ஃபால்ஸ் இங்கே இருக்கான், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு லோட்டஸ் ஃபால்ஸ் இருக்குது. வழியா கைடா நீங்க புரியல சரி, ஃபால்ஸ் பக்கத்துலயே போயிடலாமா? உள்ளே போய் பேசுவோம். வழி வந்துட்டு திடீர் மேலே ஏறிட்டோம், பார்த்தா திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்து ஒருத்தருக்கு 50 ரூபா என்னோட ப்ரைவேட் பேசுது, ஆனால் ஃபால்ஸ் கீழே கூட்டு போக சொன்னாரு. நான் போய் பார்க்கலாம். இதுக்கு தான் வழியாண்ணா இடம் பார்த்து, இது ஒரு வழி தான் இருக்கா? ஓ ஆழம் தெரியாது எனக்கு. அண்ணன் தான் கைடு, அங்கே தான் போக போகிறோம். செம்ம ஃபோர்ஸுங்க, தண்ணி பயங்கரமாக இருக்குது. இல்லை இவங்க இடத்து வழியாக தான் அந்த ஃபால்ஸுக்கே போகணும் போல அப்படின்னு. பாருங்க ஃபால்ஸு, வேற லெவலில் இருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஃபால்ஸ் போகணும். ஆ, ட்ரக்கிங் ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரக்கிங்லேயே வந்துட்டோம். ஃபால்ஸ் வந்து சேர்ந்தாச்சு அண்ணன், 5 மினிட்ஸில் கூட்டு விட்டாரு. இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா கூட, ஏன்னா வந்து திருப்பி விட்டுறாங்க. அது ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையில் வந்து ஏதோ கரெக்டாக இடத்த சொல்ல மாட்டாங்கண்ணா. பட் வேறு லெவல் பிளேஸு, லோட்டஸ் ஃபால்ஸ் டச் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபால்ஸ் கொட்டோம், அதை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கட்டிங் இறங்கும். அந்த கட்டிங்கில் இறங்குனீங்கன்னா ஒரு கேட் ஒன்று வரும், அண்ணன் ஒரு வீடு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக கேட்டு தந்தனால உள்ளே போங்க, கவு தட்டுங்க, அண்ணா வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவார். ஒருத்தருக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க, தாராளமாக கொடுக்கலாம் இந்த லொக்கேஷனை பார்க்கறதுக்கு. காட்டு மாட்டம் லொக்கேஷனை, ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு. இங்கேருந்து கீழே போய் ஒரு ஃபால்ஸ் கொட்டுது, மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்கு. மொத்தம் 4 ஃபால்ஸ் இருக்கு இந்த இடத்துலேயே. 50 ரூபா தாராளமாக ஒருத்தர் கொடுக்கலாம்.
செம ஒர்த்து அப்படியே பாருங்களேன். வேற லெவல் இருக்கு பாக்குறதுக்கு. குளிக்கிறதா வேணாமான்னு தெரியல, ஏன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து. அடி ஃபுல்லா பாகாயி அதை ஒண்ணும் ஃப்ரீயா நின்று இருக்கோம். ரிலாக்ஸ் பண்ணி ரசிக்கவா ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க.
ரொம்ப டஃப்பான ஒடி. ட்ரோன் போயிருக்கோம் ஹோம்ஸ்டேல வந்து சில மூணு வேளை ஃபுட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா சுட சுட சப்பாத்தியும் சிக்கன் தொக்கு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. வெளியே குளிருக்கு வந்து கேம்ப் ஃபயரும் போட்டு கொடுத்துருக்காங்க. கூட வந்து மெயினாக ஃபுட்டு வந்து எங்கேயும் போவாங்க நான் இங்கே இருந்தால் அதே வந்துடும் போது பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆனால் தேவையாளமாக இங்கே வந்து தங்கலாம். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம், கண்டிப்பாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் இங்கே வந்தீங்கன்னா. ஏன்னா வேறு லெவல் ஸ்பாட்டு, வியூலாம் வேறு லெவலு, ஃபால்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. இதுதான் வேறு லெவல் இருந்தோம். ஆனால் இப்போ வெளியே கேம்ப் ஃபயர் யூஸ் ஆகும். கூகுள் ஃபால்ஸ் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வியூ, ஃபுல் ஃபாகி.